எலி பேஸ்ட் அன்றைக்கு பேசும்போது நானும் கூட சொன்னேன், இந்த எலி எலிகளை கொல்வதற்குரிய அந்த பாசனம் என்பது அது தேவையா தேவையில்லை என்றால் விவசாய பெருமக்களுக்கு அது தேவை என்று கருதப்படுகிறது. ஆனாலும் கூட அது மனிதர்களின் உயிர்கொல்லியாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, அதை அதன் மூலம் இன்னமும் ஏதாவது ஒரு புதிய வகையிலான அறிவுறுத்தல்களை மக்களுக்கு செய்வது என்கின்ற வகையில்தான் அன்றைக்கு ஒரு முடிவெடுக்கப்பட்டது. பொதுவாகவே எந்த தற்கொலைக்கு முயற்சி செய்பவராக இருந்தாலும் நேராக மருந்து கடைக்கு தனியாக சென்று தான் எலிபேஸ்டை கேட்பார். ஒரு நண்பர்களோடு கூட்டு சேர்ந்து கொண்டு போய் இந்த மருந்து கடையில் இன்றைக்கு நான் எலிபேஸ்டை வாங்கி நாளை காலை 8 மணிக்கு சாப்பிட போகிறேன், நீயும் கூட வா என்று எந்த நண்பரையும் அழைத்து செல்ல மாட்டார். நண்பர்களும் நிச்சயம் அதற்கு இணங்க மாட்டார்கள். எனவேதான் தமிழக அரசின் சார்பில் அன்றைக்கு ஒரு அறிவிப்பினை வெளியிட்டோம். இது மிக விரைவில் இந்த எலிபேஸ்ட் மருந்து கடைகளில் தனியாக வாங்க வருபவர்களுக்கு தரக்கூடாது என்கின்ற ஒரு உத்தரவை அந்த கடைக்காரர்களுக்கு விடுக்க வேண்டும் என்றும், அந்த கடைக்காரர்கள் அதை சரியாக செய்கிறார்களா என்பதை நம்முடைய துறையின் அலுவலர்கள், ட்ரக் கண்ட்ரோலர்ஸ் என்று ஏராளமான அலுவலர்கள் மாவட்டந்தோறும் இருக்கிறார்கள், அவர்கள் அதை கண்காணிக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கும்.